ஃபர்ஸ்ட் ரூமரை ஃபர்ஸ்ட் யாருமே கிளப்பாதீங்க. என்ன ஏதுன்னு தெரியாம நீங்க உங்களையுமே சொல்றேன், நீங்களுமே சொல்றேன். கேள்வி வந்து எனக்கு என்ன மணிமேகலுக்கு என்னாச்சு, ஏன் வரலன்றது வேற. யார் கூட நடிக்கணும் ஆசை? எனக்கா எனக்கு நடிக்கணும் இல்லை. வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை பயன்படுத்திருக்கேன். காமெடி எப்படி சொல்றது, இப்போ நான் இப்போ குப்பத்து கோமாளியில் பண்ற காமெடியை இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே பண்ண முடியாது இல்லையா. அதில் நான் உழுந்து வேறு மக்கள் சிரிக்கிறதுக்காக நான் பண்ணுறேன். ஆனால் இப்போ ஒரு கதைன்னு எடுத்துக்கிட்டால் அவன் கதைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்து எழுதி, ஏன்னா குப்பத்து கோமாளி ஸ்கிரிப்ட் கிடையாது, நாங்கள் பண்ணுறது தான் மக்கள் சிரிக்கிறதுக்காக கீழே உழுந்து இதாக பண்ணுவோம். ஆனால் இப்போ ஒரு படம்ன்றப்ப அதுக்கு வந்து ஒரு கதை, அதுக்கு இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணி அவ்வளோ ஸ்டாண்டர்ட் எல்லாமே ஒர்க் பண்ணுறப்ப அந்த இடம் அந்த கதை களத்தை நான் என்றைக்குமே வீணாக்கிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ அதனால் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நான் பண்ணித்தரேன். காமெடி அது அடுத்த படங்களும் காமெடியும் பண்ணுறோம். காமெடி அவங்க கேட்டால் பண்ணித்தரோம், இல்லை நம்ம இது எமோஷனலாக பண்ணுறோம். இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, அதோட சசிகுமார் சார் கூட நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ரொம்ப முக்கியத்துவம் சொல்ல, ஸோ அவருக்கும் உங்களுக்குள்ள பாண்டிங்க? பாண்டிங்கன்னா அவர் எனக்கு ரொம்ப உயிர். ஆக்சுவலாக நாங்கள் டெய்லியுமே பேசிப்போம், நான் ஆனான்றோம் எல்லா விஷயமே அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணிவிடுவேன். இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப க்ளோஸாக டெய்லியுமே எனக்கு கால் பண்ணிவிடுவாங்க. அதே போல் எனக்கு கல்யாணம் நடந்தப்பையும் அண்ணன் தானே காலையில் வந்தாங்க. குக்வித் கோமலில் வந்து மணிமேகலை போயிட்டாங்க, ஸோ அது ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, அவங்க ஏதோ பர்சனல். நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க. இல்லை தாங்க, ஃபஸ்ட்டு ரூமரை ஃபஸ்ட்டு யாருமே கிளப்பாதீங்க. என்ன ஏதுன்னு தெரியாமல் நீங்கள் உங்களையுமே சொல்கிறேன், நீங்களுமே சொல்கிறேன். கேள்வி வந்து எனக்கு என்ன மணிமேகலுக்கு என்னாச்சு, ஏன் வரலன்றது வேறு. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா என்னன்றது அந்த கடவுள் இருந்தால் நல்ல சந்தோஷம் தான், எல்லாரும் சந்தோஷப்பட போகிறது தான். ஆனால் அதை வச்சு ஒரு ரூமர் கிளப்பாதீங்க தயவு செய்து. அவங்க ஏதோ ஒரு பர்சனல் ஒர்க் போயிருக்காங்களா, ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஷூட் கிடச்சிருக்கலாம், எது வேணால் நடந்திருக்கலாம் இல்லையா. நம்ம யாருமே தயவு செய்து அப்படி இது பண்ணுவாங்க. ஆனால் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிடுங்க, கிட்டத்தட்ட நீங்களும் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி தான் படம் ஃபுல்லாக. ஆனால் கடைசியில் ஹீரோ அந்த அண்ணன் சொல்லி அவங்க பேரை மட்டும் கேட்குறாங்க, உங்கள் பேர் ரிஜிஸ்டர் ஆகுது படத்தில் உங்கள் பேர். இல்லை தாங்க, எல்லாருக்கும் வந்து பேர் சொன்னால் தான் நமக்கு பேரும் புகழும் கூடையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து மக்கள் எனக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதனால நமக்கு. ஏன்னா நீங்கள் வந்து படத்தில் வந்து ருத்ராட்சர கோட்டை போட்டிருந்தீங்க, கண்டிப்பாக உங்கள் பேர் சொல்லி ஒரு விநாயகரோ இதுவோ சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமாக இருந்திருக்காங்க. இல்லை தான், அது எனக்கு பேர் சொல்லியிருந்தால் நீங்கள் வந்து என் பேர் நான் கேட்டிருக்க மாட்டேன், கேட்காதனால தான் உனக்கு கேட்கணும்னு தோணுது. ஸோ அதனால் அது ஒரு இதுதான் நல்லதுதான். தேங்க்யூ. ஓகே, அடுத்து எந்த படம் இருக்குண்ணா? அடுத்து எந்த படத்தை நான் அடுத்து இப்போ 1947 சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன். தலைவர் சூப்பர் ஸ்டாரை பார்த்தாலே போதும், இன்னும் தலைவரை மட்டும் தான் பார்க்கல, எனக்கு அவர் தான் உயிர். அது எல்லா எல்லா இன்டர்வியூ எல்லாத்துலேயும் நான் சொல்லியிருக்கேன், அவரை பார்த்தா போதும். அவ்வளோ நன்றி, வணக்கம். யார் சொல்லியிருக்கா? என்னங்கய்யா எனக்கு நீங்கள் சொல்ல சொல்லலாம் ஒரு நிமிஷம். இல்லை தலைவர், கண்டிப்பாக வாய்ப்பு வந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுறேன். தெரியலையா தலைவா? ஆனால் இதோட பெருசு ஒன்று, என்னதான் எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் பர்சனலாக பக்கத்தில் இருந்து பார்த்தவர் வந்து சிம்பு சார். ஸோ நீங்களும் சிம்பு சாரும் காம்போ இப்போ, அதை மட்டும் அண்ணன் தான் சொல்லணும். அண்ணன் இந்த பத்து தலை வருது, அது முடிச்சதுக்கப்புறம் அண்ணன் கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து. நன்றி, தேங்க்யூ.